வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த மதத்தின் அடிப்படை தெரியாதவர்களால் இனவாதம் தோன்றுகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்துங்க. காணாமல் போனோர் சட்டமூலத்துக்கு பிரித்தானியா வரவேற்பு. சீனாவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போனோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சர்வதேச கிரிக்கெட் சபையின் புதிய யாப்பு நிறைவேற்றம். இனி விரிவான செய்திகள். பௌத்த மதத்தின் அடிப்படையினை முழுமையாக தெரியாத குழுவே இனவாதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏற்பாட்டில் கம்பகா மாவட்ட அத்தினகேரள தொகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இப்தார் நிகழ்விலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறிய அடிப்படைவாத சிங்கள பௌத்த குழுவொன்று இந்த நாட்டில் இன மற்றும் மதங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்த முயற்சித்து வருகிறது. பௌத்த தர்மத்தின் அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ளாத குழுவே இதில் ஈடுபட்டுள்ளதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் அனைத்து மதங்களையும் மதித்து நடக்க வேண்டியது பௌத்த மதத்தினை பின்பற்றும் ஒவ்வொருவரினதும் கடமை என்பதை நாம் அனைவரும் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் காணாமல் போனோர் குறித்து கண்டறிவதற்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பிரித்தானியா பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. காணாமல் போனோரை கண்டறிவதற்கான பணியகத்தை உருவாக்கும் சட்டம் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமையை பிரித்தானியா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதுவர் ஜேம்ஸ் டவுரிஸ் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், காணாமல் போனோருக்கான பணியக சட்டத்துக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சட்டத்தை அமல்படுத்தி பணியகத்தை உடனடியாக அமைப்பதன் ஊடாக எல்லா சமூகங்களையும் சேர்ந்த மக்களின் பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். சீனாவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போனோரின் எண்ணிக்கை 140 அதிகரித்துள்ளது. தென்கிழக்கு சீனாவின் சிசுகான் மாகாணத்தில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் 40 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மண் சரிவில் சிக்கி காணாமல் போனோரை மீட்கும் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் சபையின் புதிய ஜாப்பு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் சசாங் மெனோகர் தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற வருடாந்த பொதுக்கூட்டத்தின் போது புதிய ஜாப்பினை சர்வதேச கிரிக்கெட் சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜாப்புக்கு இலங்கை கிரிக்கெட் சபையும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய ஜாப்பு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் புதிய ஜாப்பு விதிகள் உலக கிரிக்கெட் ஆளுகை சபையின் இயல்பான பண்புகளை மாற்றுவதுடன் அதன் உறுப்பு நாடுகளின் சுயாதீனத்துக்கு தீங்கு விளைவிப்பதாக அமையும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.